ஆகாவோ அக்மன்னுத பத்ரமக்ரன் சீதந்து கோஷ்டே ரணயந்த்வஸ்மே பிரஜாபதி புருரூபா இஹ ஸ்யுஹ. Thank you.
ராதே கிருஷ்ணா, உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஆண்டார் பந்தி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நம்ம இருக்கோம். நம்ம ஆண்டார் பந்தி திருவிழிமேலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்தில், 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஆண்டார் பந்திக்கும் திருவிழிமேலைக்கும் பல ஆண்டுகளாக நிறைய தொடர்புகள் இருக்குது. இந்த பல விஷயங்களை பற்றியும் இந்த ஆலயத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இங்கே வந்திருக்கோம். நம்ம இங்கே ஊர் பெரியவங்க, நாட்டாமைகள், இதில் விசேஷமாக என்னென்னு பார்த்தோன்னா பல பேர் இங்கே ஆசிரியர்களாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தலைமை ஆசிரியர்களாக நிறைய பேர் இருந்திருக்காங்க இதில். இது ஒரு பெரிய, ஒரு மகத்தான ஒரு விஷயம், ஒரு அற்புதமான ஒரு கிராமம் இது. வயல்வெளியோடு நிறைய பச்சை பசேல்னு பல ஆலயங்களோட ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய பல கிராமங்களில் ஒரு கிராமம் இது. நம்ம இந்த ஆலயத்தை பற்றியும் இந்த ஊரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போம். அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனையே போற்றி. ஆண்டார்பந்தி கிராமத்தில் சுமார் 150 வீடுகள் இருக்கின்றன. இந்த எளிய கிராமத்தில் படித்தவர்கள் அதிகம் பேர் வாழ்கின்ற ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் சைவ சமயம் மட்டும், சைவ சமையல் மட்டும்தான் இந்த கிராமத்தில் வெகு சிறப்பாக தொன்று தொட்டு நடந்து வருகிறது. இதற்கு காரணம் எங்களுடைய மூதாதையர், அப்பர் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் காலத்தில் இருந்து நாங்கள் இந்த தொண்டை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். கிபி 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் திருஞான சம்பந்தர் சீர்காழியிலிருந்து நடைப்பயணமாக முத்துப்பல்லக்கின் மூலம் வந்த பொழுது எங்கள் ஊருக்கு அருகாமையில் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கின்ற செருகுடி என்ற கிராமத்தில் வந்து அப்பரடிகள் திருவிழிமலையில் இருக்கின்றார், அவரை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று அங்குள்ள சிவங்கோயிலில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த அவர் வந்த முத்து சீவிகையில் கீழே தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நபர்களில் ஒருவராக திருநாவுக்கரசர்
அவரை ஏன் அங்கு போன்று தேடுகிறீர்கள்? நான் இங்குற்றேன், அடியேன் இங்குற்றேன், நான் இங்குற்றேன் என்று சொன்னவுடன் முத்துப்பந்தலிலிருந்து கீழே குதித்து, ஐயா உங்களுடைய வயது 60, என்னுடைய வயது 12, நீங்கள் வந்து என்னை தூக்கலாமா என்று கட்டி பிடித்து அழுகிறார் திருநாவுக்கரசர். தம்பி, நான் வயதால் மூத்தவன், நீங்கள் உங்களுக்கு இறைவனிடமிருந்து நேரடியாக அருள் பெற்றவர் நீங்கள், நான் இன்னும் இறைவனை தேடிக்கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்ல இருவரும் சேர்ந்து திருவிழிமலை செல்கிறார்கள். ஒரு செருகுடியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிழிமலையில் 1 மாதம் தங்குகிறார்கள். தினந்தோறும் படிக்காசு விநாயகர் மூலமாக படிக்காசு பெற்று அதை விளாகம் வடுகக்குடி ஆண்டார்பந்தி வழியாக தினம் சென்று ஐயன்பேட்டை என்ற ஊரில் பொருள் வாங்கி மளிகை கடையில் அங்கே உள்ள சிவபெருமான் கையில் இப்பொழுது பார்த்தாலும் செட்டியப்பர் என்று அழைக்கப்படுகின்ற சிவன் கையில் தராசோடு காட்சி தருகிறார். களஞ்சியூரிலே நெல் வாங்கி ஐயன்பேட்டையில் மளிகைப் பொருள்கள் வாங்கி அண்டர்களுக்கெல்லாம் அண்டர் என்றால் தொண்டர், தொண்டர்களுக்கெல்லாம் பந்தி வைத்த கிராமமாக இந்த கிராமம் தொன்று தொட்டு இன்று வரை வந்து இருந்து கொண்டிருக்கிறது. மிக்க வசதி படைத்தவர்கள் இந்த ஊரில் யாரும் இல்லை. படித்தவர்கள் இருக்கின்றோம், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் சரியான வசதியான ஒரு கிராமமாக இது இன்று வரை இன்னும் திகழவில்லை. 1999 கோவை சிவனரிச்சம்மல் வசந்தகுமார் ஐயா திருவிழிமலை கோயில் குடமுழக்கு நடத்தும் போது நாங்களும் அவரோடு, அப்பொழுது நான் திருவிழிமலை பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன், அவரை அழைத்து வந்து எங்கள் ஊரில் நிதி வசூல் செய்யும் பொழுது எங்கள் சிவன்கோயிலை பாருங்கள் என்று சொல்லி எங்கள் கோயிலுக்கு அழைத்து வந்து, கோயிலுக்குள்ளே மேளம் வாசிக்க முடியாது, மேளம் வாசித்தால் கல்லுக்கு அந்த வவ்வானத்தி மண்டபத்திலிருந்து கல் கொட்டுகிறது பாருங்கள் என்று காட்டினவுடன், பதட்டப்படாதே, 2000 குடமுழுக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லி அவ்வண்ணமே இந்த 2000 செய்ததுதான் இந்த குடமுழுக்கு. ஆனால் இன்று வரை திரும்ப மறுபடியும் எங்களால் குடமுழுக்கு செய்ய இயலாமல் ஐயா அவர்களிடம் எங்களுடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்கள் பாரம்பரியம் எங்கள் கிராமத்துக்குள்ள இன்று வரை ஆடு கோழி யாரும் வளர்க்கலை, நாங்கள் சாப்பிட்றது இல்லை, சைவ சமையல் மட்டும்தான் சாப்பிட்றோம். எல்லா ஊருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஆடு வளர்ப்பாங்க, எங்கள் கிராமத்துக்குள்ளே ஆடு கோழி கிடையாது. இன்னை வரைக்கும் நாங்கள் அதை பின்பற்றி வர்றோம். திருநாவுக்கரசர் இழைப்பா இருக்கும்பொழுது பிழிந்து சென்ற அந்த எலுமிச்சை விதைத்து சென்று என் பின்னழையே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரில் 20-30 பேர் இருங்கலன்னு சொல்லிவிட்டு அந்த வழித்தொன்றல்கள் தான் நாங்கள், அந்த தொண்டர்களாகிய எங்களுடைய வம்சம்தான் இப்பொழுது இந்த ஊரில் இருக்கிறது. எங்களுடைய ராஜகனி என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற எலுமிச்சை தோட்டம்தான் ஒவ்வொரு வீட்டு கொள்ளையிலும் இருக்கிறது. உழவார பணியா திருநாவுக்கரசு கோயில் திருப்பணி செய்வதற்காக கையிலே உழவாரம் வைத்திருக்கிறார். எங்கள் ஊரிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இப்பொழுது உழவாரம் இருக்கிறது. இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜை படைக்கிறது மாரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொருளை படைப்பது போல் நாங்கள் இன்றைக்கும் அந்த உழவாரத்தை தான் வச்சு சாமிக்கு படைச்சிக்கிட்டு இருக்கோம். தலைவிருட்சம் எலுமிச்சை, எங்களுடைய தலைவிருட்சமே எங்கள் கோயிலுடைய தலைவிருட்சம் எலுமிச்சை மரம் தான். இன்னும் எங்கள் கிராமத்தை பற்றி ஆசிரியர் திரு சிவபிரகாசம் சார் அவர்களும் திரு எஸ் ராமலிங்கம் அவர்களும் தொடர்ந்து சொல்வார்கள். ஓம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவாய நம. அன்பிற்கினிய ஐயா அவர்களே, இந்த கிராமம் சைவத்தில் தலை சிறந்து நிற்கக்கூடிய ஒரு கிராமமாகும். கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி இன்றளவு அப்பர் பெருமானுடைய அடியாராக வந்தவர்களெல்லாம் தங்கிய ஊர். எங்களுக்கு பண்டாரம் என்று ஒரு பட்டம், காலப்போக்கில் அது வேறு விதமாக சித்தரிக்கப்பட்ட காரணத்தால் பண்டாரம் என்பது, என்னுடைய தாத்தா வேலு பண்டாரம், விருத்தாசல பண்டாரம், இவருடைய தாத்தா விருத்தாசல பண்டாரம் என்று பண்டாரம் என்று பட்டு ஓசியில் இருந்தோம். ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் சென்று எங்களை பிசியில் மாற்றுங்கள் என்று அரசு சலுகையை கேட்டபொழுது அவர் பதிவுகளை பார்த்து, ஆண்டார்பந்தி ஓசியில் தான் இருக்கிறது, உயர்ந்த ஜாதியினர் நான் கொடுக்க முடியாது, அது சட்டசபையில் தான் மாற்ற முடியும், நாங்கள் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். பிறகு அது பண்டாரம் என்பது ஏதோ வேறு விதமாக சித்தரிக்கப்பட்ட காரணத்தால் எல்லாம் பிள்ளை என்று இப்பொழுது மாற்றி கொண்டு விட்டார்கள். ஆக எங்களுடைய மூலவர்கள் பண்டாரம் என்பது, அனைவரும் முத்துராட்சம் அணிந்திருப்பார்கள். என்னுடைய தாத்தா என்னுடைய தந்தையாரெல்லாம் குடுமி வைத்திருந்தார்கள், காது தொல்லை காது என்று வைத்திருப்பார்கள். அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் மாறி போய்விட்டது. இது எங்கள் ஊருடைய பெருமை. இந்த அடியவர்கள் வந்து தங்கியதால் இந்த ஊரிலே சைவ சமய கோட்பாடுகளை மீறாமல் இன்றளவுக்கும் ஓரளவிற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ கொஞ்சம் காலப்போக்கில் கொஞ்சம் மாறி இருந்தாலும் என்னுடைய தந்தையார் என்னுடைய பாட்டனார் இவங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய பாட்டனாரெலாம் ரொம்ப நாவுக்கரசு பெருமான் அவர்களும் ஞானசம்பந்த பெருந்தகை அவர்களும் திருவிழிமேலை திருக்கோயிலிற்கென்று அவர்கள் வந்தபொழுது இங்கே பஞ்சம் ஏற்பட்டு கொடிய பசிப்பிணியால் மக்கள் வருந்தி கொண்டிருந்த பொழுது நாவுக்கரசு பெருமான் அவர்களும் ஞானசம்பந்த பெருந்தகை அவர்களும் இறைவனிடம் படிக்காசு பெற்று ஆங்காங்கே அடியார்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உணவளித்தார்கள். அந்த காலகட்டத்தில் திருநாவுக்கரசு பெருமான் அவர்கள் படிக்காசு பெற்று இங்கே திருவிழிமேலைக்கு அருகில் உள்ள இந்த ஆண்டார்பந்திய கிராமத்திற்கு வந்து தங்கி இங்கே உள்ள கைலாசநாத பெருமானை தினமும் வழிபாடு செய்து இங்கு உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் அடியார்களுக்கும் உணவளித்தார்கள். இது வரலாறு, இது அதற்கு ஆதாரங்கள் உள்ளது. ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் திருவிழிமேலையில் தங்கி அங்குள்ள கிராம மக்களுக்கு உணவளித்தார்கள். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்திருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அவருடன் வந்தபொழுது இங்கு தினமும் அவர்கள் சிவபூஜை செய்வதற்கு இந்த கைலாசநாத பெருமானை வழிபாடு செய்தார்கள். இதற்கு ஆதாரம் அப்பர் பெருமானுடைய பெருமான் இங்கே எழுந்தருள் இருக்கின்றார்கள். திருவிழிமேலை கோயிலில் ஞானசம்பந்த பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாச சுவாமிகள் மூவருடைய படிமம் தான் இருக்கும். அப்ப சுவாமிகளுடைய படிமம் இங்கே இருக்கின்றது. இங்கே மூவருடைய படிமம் கிடையாது. இது வரலாற்று அறிவுபூர்வமான ஆராய்ச்சிக்குரிய செய்தி இது. ஏனென்றால் 2 ஒரு கிராமமாக அவர்கள் இருந்தார்கள். இந்த ஊரில் ஞானசம்பந்த மடம் ஒன்று இருந்ததாக திருவிழிமேலை கல்வெட்டில் இருந்ததை நான் அறிவேன். நான் 40 ஆண்டுகள் முன் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் நாகசாமி அவர்கள் வந்தபொழுது அது சரியாக என்னால் சொல்ல முடிய காலம் கடந்ததால் அண்டர்பந்தியில் திருஞானசம்பந்தர் மடம் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அது எந்த இடம் என்பது இப்போ முடியவில்லை. ஆனால் திருநாவுக்கரசருக்கு இங்கே மடம் ஒன்று இருக்கின்றது. சித்திரை சதய நன்னிலே இங்கே குருபூஜை என்று அன்னம்பாலிப்பு விழா நாங்கள் செய்து இன்றளவும் செய்து கொண்டிருக்கின்றோம். உழவார பூசை செய்து கொண்டிருக்கின்றோம். ஞானசம்பந்த பெருமானுக்கு இங்கே இடையிலியாக நிலம் கொடுக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்தி ஒன்று இருக்கின்றது. பொற்றாமரை குலத்திற்கு வடபால் உள்ள புஞ்சை நிலம் என்று ஆக இருவரும் வந்து இங்கே வழிபாடு செய்திருக்கலாம் என்பது அந்த செய்தி மூலம் அறிய நம்மால் முடிகின்றது. அடுத்து இங்கே உள்ள கிராம மக்கள் அனைவரும் சைவர்கள் என்பதை சொல்வதும் ஒவ்வொரு விழாவினையும் இந்த திருக்கோயிலிலே சிறப்பாக எங்களால் முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கணும். சிவராத்திரியாகட்டும் ஏதா எந்த விழாவாக இருந்தாலும் நாங்கள் அதை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கைலாசநாதருவன் காமாட்சி அம்மன் என்பது இங்கே உண்டு. காஞ்சி அந்த கோயிலினுடைய சிவாச்சாரியோட தந்தையார் அவர்கள் என்னிடம் ஒரு செய்தி நான் சிறுவனாக இருந்தபோது சொன்னதை இங்கே நான் நினைவுபடுத்தேன். காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் பெரிய மகான் அவர்கள் இந்த பகுதியில் வந்தபொழுது இங்கே உள்ள அரசலாற்றங்கரையில் வந்து படித்துறையில் அமாவாசை என்று திதி கொடுத்ததாக அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அது என் நினைவுக்கு இருக்க இங்கே வந்து இறைவனை வழிபாடு செய்துவிட்டு சென்றார்கள் என்று ஒரு செய்தியும் உண்டு. வரலாற்று செய்தி அது. நூல்களிலும் இந்த செய்திகள் இருக்கின்றது. நடேச கவுண்டர் என்ற ஆராய்ச்சியாளர் நூலிலும் அதை நான் வைத்திருக்கின்றேன், ஐயாவிடம் சமர்ப்பிக்கின்றேன். செயின்ட் அப்பர் என்ற ஆங்கில நூலிலும் ஆண்டார்பந்தியை பற்றிய செய்தி வரலாறு வந்திருக்கின்றது. அண்டர்பந்தி என்று அண்டர் என்ற அடியவர்கள் நாவுக்கரசு பெருமானோடு வந்த அடியவர்கள் இங்கே தங்கியதால் அண்டர்கள் அண்டர் பந்தி வைத்ததனால் பந்தி என்று சொன்னார்கள். அண்டர் பந்தி அது காலப்போக்கில் ஆண்டார் பந்தி என்று மருவிவிட்டது. ஒரு காலத்தில் 1952-53 ஐயன்பேட்டை ஆண்டார் பந்தி என்று சொல்வார்கள். ஆண்டார் பந்தி ஐயன்பேட்டை என அங்கு சென்று பொருள்கள் மளிகை பொருள் வாங்கி இங்கு வைத்ததனால் ஆண்டார் பந்தி ஐயன்பேட்டை என்று வழக்கத்தில் இருந்ததை அரசியல்வாதிகள் இப்பொழுது மாற்றி மருதவஞ்சேரி என்று மாற்றிவிட்டார்கள். அது ஒரு வரலாற்று செய்தி. அது மானந்தகுடி ஐயன்பேட்டை என்று ஐயன்பேட்டைக்கும் இங்கும் தொடர்பு உண்டு. வரலாற்று ரீதியாக தொடர்பு உண்டு. அதேபோல் இந்த பெருமான் வந்து எங்களுடைய தாத்தா முத 2 கைகளோடு அழகான காட்சியாக இருப்பது ஒரு வீடு. காமாட்சியம்மன் என்ற பெயருடையது. எங்களுடைய மூதாரிகள் எல்லாம் நாங்கள் கோயிலுக்கு வருகிறோமோ இல்லையோ, நாங்கள் சிறிய மாணவனாக இருந்தபொழுது எங்களுடைய மூதாதிரிகள் என்னுடைய தந்தையார் பாட்டனார் எல்லோரும் இந்த கோயிலிலேயே எப்போதும் இருப்பார்கள், வந்து சென்று கொண்டிருப்பார்கள். இப்போ காலப்போக்கிலே விழாக்களுக்கு மட்டும் வந்து சென்று கொண்டு அது உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க அருள்பாலிக்கக்கூடிய பெருமானாக இவன் பெருமான் எழுந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய குலதெய்வமாக அனைவருக்கும் இருக்கின்றது. எங்களுடைய மரபு அவர் ஆசிரியர் சொன்னது போல் மருள்நீக்கியார் கோத்திரம். அதை வந்து நான் ஒரு நூலகத்திலே அதை எடுத்து ஆய்வு செய்த
சரியாக சொல்ல காஞ்சிபுரத்திலே ஒரு நூலகத்தில் படித்தபோது அவருடைய மருளைக்கார் கோத்திரம் திருவேமேலைக்கு அருகில் ஆண்டார் பிந்து என்று குறிப்பிடவில்லை. திருவேமேலைக்கு அருகில் உள்ள கிராமங்களில் மருளைக்கார் கோத்திரத்தார் வசித்து வருகின்றனர் என்ற ஒரு வரலாற்று செய்தியை படித்தான். அதை என்னால் எடுத்து வர முடியவில்லை. அப்போதுதான் எங்களுக்கே மருளைக்கார் கோத்திரம் என்ன ஆண்டார் பிந்து அருகில் திருவேமலைக்கு அருகில் என்ன அப்பர் பெருமானுடைய வாரிசுகள் வாழ்கிறார் அடியார்கள் வாழ்கிறார் என்பது ஆண்டார் பிந்து என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா அவருடைய மரபிலே வந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். எனவே ஐயா அவர்களுக்கு இந்த வரலாற்று செய்தி அடுத்த ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்களை வரலாற்று செய்து கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கைலைமலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எங்கள் ஆண்டார்பந்தி கிராமத்தில் ஒரு காலத்தில் அப்பர் பெருமான் ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று புல்லெல்லாம் அப்போ செதுக்கினார். செதுக்கும்போதே இந்த உழவாரம் பயன்பட்டது. இந்த உழவாரத்தால் தான் இப்படி செதுக்கி செதுக்கி திருப்பணி செஞ்சார் என்று சொல்லப்படுகிறது. கோயிலில் போய் திருப்பணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறைவனை வணங்கினா அதுக்கு அதிகமான தரம் உண்டு சிறப்பு உண்டு என்று சொல்வார்கள். அந்த அப்பர் பெருமான் இங்கே பந்தி வைத்த போது ஓட்ட எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் அன்று முதல் இன்று வரை எங்கள் எல்லோருடைய தோட்டத்திலும் இந்த எலுமிச்சம்பழம் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எங்கள் கைலாசநாத பெருமான் கோயிலில் இப்பவும் அந்த வௌவால் நந்தி மண்டபம் மூணு நெட்டிகளை உடையதாக அருமையாக அமைந்திருக்கின்றது. அது இடைக்காலத்தில் கொஞ்சம் பழுதுவிட்டிருந்த பொழுது போன கும்பாபிஷேகத்தின் போது கோவையிலிருந்து வந்த வசந்தகுமார் அதை சீர் செய்து கொடுத்தார். இந்த கோயிலில் உள்ள தனிச்சிறப்பு என்னென்னா, நான் எனக்கு வயசு போய் 75 போகுது. இந்த நான் 7 வயசு 6 வயசுலேருந்து கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்போ சிவலிங்கம் சின்னதாக இருந்தது. இன்றைக்கு சிவலிங்கம் நல்லா பெருசாக இருக்குது. இது அனுபவபூர்வமாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், தினந்தோறும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் இடைவெளி ஒட்டு வந்து பார்த்தா அந்த லிங்கத்தினுடைய வளர்ச்சி நன்றாக தெரியும். அது தனி சிறப்புடையது, இதை மறுக்க முடியாது. அடுத்து இந்த கைலாசநாத பெருமான் கோயிலை பற்றி கைலாசநாத பெருமான் துதிப்பாடல்கள் என்று புலவர் ராமலிங்கம் ஒரு 31 பாடல் எழுதியிருக்கேன். அப்பர் சம்பந்தர் மாதிரி நல்ல அனுபவமாக நல்ல சிறப்பான இலக்கணத்தோடு எழுதப்பட்ட நூல். இங்கே வருபவர்களுக்கெல்லாம் அதை கொடுப்பது உண்டு. மந்திரமும் தந்திரமும் தானேயாகி மீளாத நோய்க்கும் மருந்துமாகி எந்த வல்வினை வந்தாலும் எது நின்று காக்கும் மலையும் ஆகி அந்தமும் ஆதியுமில்லா அண்ணலே கைலைநாதா தந்தையும் தாயும் நீயே நின் திருவடி சிரத்தில் வைத்தேன் என்று அந்த பாடலில் ஒன்று அந்த ஒரு பாடல். அந்த பாடல் இந்த எனவே இந்த ஆலயமும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக திகழ்வதற்கு ஒரு சிறப்பாக அமைகின்றது. இப்பொழுது இந்த கோயில் வந்து கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயில். அதனுடைய இடைக்காலத்திலே சிமெண்டெல்லாம் பூசி கொஞ்சம் மறைத்து விட்டார்கள். கருங்கல்லான கோயில் சுற்றிலும் இந்த திருப்பணி இந்த தடவை திருப்பணி செய்யும் பொழுது கோயிலை சுற்றி அடியவர்கள் நடந்து செல்வதற்கும் கருங்கல் போடப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா ஆலயத்தை சுற்றி உள்ள கருங்கல்லாம் வந்து இந்த முள் செடியெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதெல்லாம் சீர் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த திருப்பணி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த திருப்பனந்தாள்லேருந்து ஒரு திருநாவுக்கரசர் கட்டளையிலேருந்து அவங்களுடைய உதவியோடும் எங்கள் ஊரில் உள்ள பல புலவர் பெருமக்களுடைய உதவியோடும் இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் குறுகிய காலத்திலே இந்த கோயில் நிச்சயமாக கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடைபெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த கோயிலுக்கு என்ற ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அது அனுபவபூர்வமாக பார்த்தவர்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். இந்த இறைவனை இந்த சிவபெருமான் வந்து சாதாரண ஆள் இல்லை, அதை அனுபவபூர்வமாக உணரும் பொழுது தான் தெரியும். இறைவா இது இங்கே எங்களுக்கு இது நடக்கணும் இப்படின்னு வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக அது நடக்கும். அது அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்ந்து செயல்படுவீங்க. நான் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்கிறேன். நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். வேண்டுதல் வைக்கும்பொழுது சென்னையில் உள்ள ஒரு இடத்த விற்கிறதுக்கு சாமிகிட்ட வேண்டியிருந்தேன். 40 லட்சம் ரூபாய்க்கு விட்டுறேன். அதில் 1.5 லட்சம் ரூபாயை திருப்பணிக்கு இங்கே கொடுத்துட்டேன். இதே போல் உங்களுடைய எந்த வல்வினை வந்தாலும் எது நின்று காக்கும் மலையும் ஆகி அந்தமும் ஆதியுமெல்லாம் அண்ணலே கைலைநாதான்னு சொன்னேன். மந்திரமும் தந்திரமும் தானேயாகி மீளாத நோய்க்கும் மருந்துமாகி எந்த வல்வினை வந்தாலும் எது நின்று காக்கும் மலையும் ஆகி எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் நோய் நொடி இருந்தாலும் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவர் எங்கள் கைலைநாத பெருமான், காமாட்சி உரைய கைலைநாதர் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த ஆலயம் வந்து கும்பகோணம் டு மாயூரம் பேருந்து தடத்தில் இரவாஞ்சேரி வழியாக உள்ள
இரவாஞ்சேரி வழியாக செல்லக்கூடிய பேருந்து தளத்தில் இரவாஞ்சேரியிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டார்பந்தி என்ற கிராமமானது மிகவும் சிறப்பாக உள்ளது. பக்கத்தில் உள்ள மருவத்தூரில் வந்து இறங்கினாலே போதும், அங்கே ஆண்டார்பந்திங்கிற போர்டு போட்டிருக்கோம். இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் அனைவரும் இறைவனை வணங்கி பேறு பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்தில், இந்த ஆலயம் நிறைந்துள்ள இந்த ஊருக்கு தனிச்சிறப்பு என்ன, அத்தனை பேரும் சைவ பெருமக்கள். ஆடு மாடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுமார் ஒரு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒரு 100 ஆண்டுகளாக ஆடு மாடே வளர்க்கறது கிடையாது. மாடு உண்டு, ஆடு கோழி வளர்க்கறது. என்னுடைய பாடலில் கூட சொல்லியிருக்கேன், ஆடு கோழி இங்கே வளர்ப்பதில்லை அப்படிங்கிறத பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் மிகவும் சிறப்பான ஆலயம். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக வந்து இறைவனை வணங்கி இறைவனுடைய அருள் பற்றி செல்ல வேண்டும் என்று மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு இப்பொழுது செய்ய கங்கை கொண்ட சோழபுரம், சோழபுரத்திலிருந்தும் ஈரோட்டிலிருந்தும் வந்த அரண்பணி அறக்கட்டளை அவர்களுடைய உயரிய நோக்கத்தில், சிறந்த நோக்கத்தில் சுமார் 13 லட்சம் ரூபாய் முதலீட்டில் இப்பொழுது கோயில் பணி நடந்து கொண்டிருக்கிறது. கிராமத்தின் சார்பாக ரூபாய் 5 லட்சம் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் சுற்றுச்சுவர் நன்றாக இருக்கும் என்று நினைத்தோம். இப்பொழுது பார்த்தால் சுற்றுச்சுவர் கரையன் பிடித்து படபட என்று ஆடிக்கொண்டிருக்கிறது. சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும், தளவரிசை போட வேணும். இந்த வவ்வானத்தி மண்டபம், சிவனுக்கு எதிரே உள்ள வவ்வானத்தி மண்டபம் முற்றிலும் சிதைந்து விட்டது, அதை மாற்ற வேண்டும். குடமுழக்குக்கான கும்பாபிஷேக செலவுகளுக்கு இக்கிராமத்தில் மேற்கொண்டு வசூல் செய்ய எங்களால் இயலாத நிலையில் இப்பொழுது இருக்கின்றோம். எல்லாரும் சிறு விவசாயி சமையல்காரர்கள் தான் இந்த ஊரில் இருக்கிறார்கள், சமையல் கலைஞர்கள் தான். எனவே இந்த குடமுழக்கை எவ்வாறு செய்ய போகிறோம் என்றது எங்களிடம் இன்னும் யோசனை பண்ணி கொண்டே இருக்கிறோம். வரும் தை மாதத்திற்குள் இந்த பணி நடக்க பொருளுதவி வேண்டும். உங்களால் என்ற யார் மெய்யன்பர்கள், வெளியிலிருந்த அன்பர்கள், யார் உதவி செய்தாலும் இந்த கோயிலை வந்து பார்த்து இந்த கைங்கரியத்தில் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டுமாறு கிராமத்தின் சார்பாகவும், இந்த ஊர் இப்போ இந்த திருப்பணிக்காக கிராம பஞ்சாயத்தார சார்பாகவும் மிக பணிவோடு வேண்டி விரும்பி உங்கள் தாழ்வணிந்து வேண்டு கேட்டுக்கொள்கிறோம். போற்றி திங்கள் ஒளிரும் செஞ்சடையும் திருநீல கண்டத்து அக்கமணியும் அங்கமனக்கும் பால் வெந்நீரும் அருள்மழை பொழியும் திருமுகமும் தங்கம் போன்ற மேனியில் திரிபுலி தோல் ஆடையும் காமாட்சி உரை கைலைநாதனை ஆண்டார் பந்தியில் போற்றுவமே. வேதத்தின் பொருளாய முன்னவனை, வேதத்தின் பொருளாய முதல்வனை, விண்ணாடற்கும் அரிய வித்தகனை, கீதங்கள் கேட்டு மகிழ்வானை, கேட்பார் கேட்பன நல்குவானை, கேட்பார் கேட்பன நல்குவானை, காமாட்சி உரை கைலைநாதனை ஆண்டார் வந்தியில் போற்றுவமே என்று ஆண்டார் வந்தியை பற்றி இப்பொழுது இந்த நூற்றாண்டிலே உள்ள புலவர் சாமி ராமலிங்கம் அவர்கள் இதை பற்றி 31 பாடல் இதை போல் அருமையாக பாடியுள்ளார்கள். இதில் மிகவும் சிறப்பான பாடல் இந்த ஊரினுடைய கீர்த்தியை பற்றியும் பெருமை பற்றியும் புகழை பற்றியும் காமாட்சியுரை கல்யாணத்தினை பற்றியும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஆடு கோழி வளர்ப்பதில்லை இருந்தாலும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மந்திரம் தந்திரம் மருந்துமாகி தீராத நோயெல்லாம் தீர்க்கக்கூடியவர் இந்த சிவபெருமான் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. ஆடவல்ல நம் சிவனின் அடிமுடியை காணார் மாலும் நான்முகனும் தேடி வரும் அடியார்க்கு தானே தேனாய் உழம்பு வந்து அடியார்க்கு அருள் புரியக்கூடியவர் இந்த கைலாயநாதர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த கைலாயநாதரை பற்றி திருவிமலையில் உள்ள அப்பர் பெருமான் பொதுவாக இறைவனை பற்றி பாடியுள்ளார், சிவபெருமானை பற்றி பாடியுள்ளார். அங்குள்ள இறைவனை பற்றி பாடும்பொழுது ஆண்டார் பந்தி அடியார்களை பற்றி பாடுகிறத தவிர ஆண்டார் பந்திங்கிற கிராமத்தை எடுத்து சொல்லவில்லை. செவிழி செய்தியாக சொல்லப்படுகிறது. இந்த ஊரும் திருவிமலை சேர்ந்த ஒரு யூனியனாகவே இது கருதப்படுகிறது. அப்படி இருந்தது ஒரு காலம். கண்ணவன்கான் கண்ணொழி செயல் காட்சியான்கான் கந்தர்வம் பாட்டு செயல் காட்டுகின்ற பன்னவன்கான் பன்னவற்றின் தரலானான்கான் பழமாகி சுவையாகி பயக்கின்றான்கான்
மன்னவன்கான் தீயவன்கான் நீரானான்கான் வந்தளைக்கும் மாறுதன்கான் மலைமேகம் சேர் மின்னவன்கான் முன்னவருக்கு மேலானான்கான் விண்ணிடிதன் வீடிமில்லையானே என்று சொல்லும்பொழுது பழமாகி சுவையாகி பயக்கின்றான் அப்படிங்கிற சொற்கள் சொல்லி வரும்பொழுது எங்கள் ஊரில் உள்ள எலுமிச்சம்பழம் முக்கியமாக அந்த திருநாவுக்கரசர் அடியார் அடியார் பந்தி வைத்த போது தெளித்த விதையாக இருக்கின்றது என்பதை எண்ணி அருமையாற்றி பந்தி வைத்தார். அரைவு அனைவரும் நாங்கள் இல்லை திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலேயே பெரிய புராணத்திலையும் சொல்லப்படுகிறது. சேக்கடா சொல்லியிருக்காரு மூன்று பொழுதும் பறைசாற்றி பறைசாற்றி இங்கே அமுதம் படைத்தார். அண்டர் பந்தியில் படைக்கப்பட்டது என்று சொல்லுவார். அண்டர்னா தேவர்னு ஒரு பொருள் உண்டு, அண்டர்னா தொண்டர்கள்னு அடியார்கள்னு ஒரு பொருள் உண்டு. இந்த அண்டர்களுக்கெல்லாம் பந்தி வைத்த காரணத்தினால்தான் இது அண்டர் பந்தி என்று மிகவும் சிறப்பாக சொல்லி பிற்காலத்திலே ஆண்டார் பந்தி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறந்த ஊராக திகழ்கின்றது. இன்னும் பெருமையாக நாங்கள் சொல்லுகிறது இந்த உலக இந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் சைவ வேளாளர்கள், சைவ பண்டாரத்தார்கள், சைவ புலவர்கள் இங்கே அதிகமான 63 நாயன்மார்கள் போல சிவனிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. எங்களுடைய சிவபெருமானுக்கு ஒவ்வொருத்தரும் எந்தெந்த விதத்திலே தொண்டு புரியலாம் என்ற எண்ணத்திலே எங்களால் முயன்ற தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த ஆலயம். சரியான ஒரு செய்தி என்னன்னா அப்பரடிகள் வந்து அந்த இங்கே பந்தி போஜனை வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை சொல்லியிருக்கேன் வாரி இறக்கிறப்போ ஒரு அவரோட வந்த அடியார் சொல்கிறாரு, இல்லை மாணிக்க கற்களில் வாரி இறக்கிறீங்களேப்பா என்ன எல்லாம் எல்லாம் குபேரன் ஆகிடுவாங்களேன்னு சொல்கிறார் அடியார் வந்தவர். அப்போ அவர் சொல்கிறார் நாவுக்கரசர் எல்லாம் தனக்குத்தானே தான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டார். அன்றைக்கி அந்த அவர் மட்டும் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தாருன்னா அந்த ஊரே கோடீஸ்வரம் மாணிக்க கற்கள்லாம் வாரி இறக்கிறீங்களேன்னு சொல்லிட்டாராம். இது வந்து என் தாத்தா காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க, எங்க தாத்தாவே சொல்லியிருக்காரு எங்க அப்பாவுக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சில கல்வெட்டுகள் குறைந்த எழுத்துகள் தான் இருந்த இடத்தில் இருந்து அதுவரை இருந்தது. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்த கொடிகளே, இந்த ஆலயத்தில் உள்ள தனிச்சிறப்பு இந்த சிவலிங்கம் சிவலிங்கம் வளருகின்ற லிங்கம் என்று சொன்னேன். இது வட்ட வடிவமான ஒரு வடிவத்திலே காட்சியளிக்கின்றது. அஞ்சும் அடியார் முன் ஐமுகனாய் அல்லல் கடிந்து அருள் தருவான், அஞ்சா அரக்கர் முன் ஐமுகனாய் ஆணவம் வைத்து அறங்காப்பான், அஞ்சலனும் ஐந்தெழுத்தான் ஐமுகன் ஐந்தொழிலான் ஐநிறத்தான் ஐயன் காமாட்சி உரை கைலையானை ஆண்டார் பந்தியில் போற்றுவோமே. கற்றவர் உணரும் கண்ணவனை காண்டற்கரிய பேரொழியை, நற்றவர் உணரும் நல்லவனை நாளும் நாம் உகக்கின்ற நம்சிவனை, பெற்றவர் தேரும் பெருமானை பிரியா மனத்துறை கோயிலானை காமாட்சி உரை கைலைநாதனை ஆண்டார் பந்தியில் போற்றுவோமே. ஆடவல்ல நம்சிவனின் அடிமுடியை காணார் மாலும் நான்முகனும், தேடி வரும் அடியார்க்கு தானே தேனாய் உளம்புக காமாட்சி உரை கேளையாதனை ஆண்டார் பந்தியில் போற்றி இப்பாடல் பத்தும் பாடுவார் பாவம் தேய பரமனொருள் பெறுவரே என்று இப்பொழுது இப்போ பாடிய புலவர் சாமி ராமலிங்கம்
இந்த பதிகத்தின் பாடலை சிறப்பாக பாடியுள்ளார் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, இறைவா போற்றி. நமது சிவனை பார்க்கும் பொழுது எனக்கு இது திருநாவுக்கரசர்களின் ஞாபகம். அவர் பாடிய குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியல் பால்வண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்படின்னு சொல்கிறதுங்க. நம்ம மனித பிறவி எடுத்ததன் பலன் இந்த இறைவனை வணங்குகின்றோம் என்று உணரத் தோன்றுகின்றது. இந்த ஐமுகனை அஞ்சலனும் ஐந்தெழுத்தானை வணங்கி வாழ்வாங்கு வாழ எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. வீடும் வட்ட வடிய முடியுது. இங்கே தெளிவுமலை கோயிலுக்கு போய் இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் வேறு ஐயா பார்க்கக்கூடிய ஒரு இது விபூதியா சிவன் இருக்கேன். நம்ம ஊர் சிவன் கோயில் இருக்கேன். நம்ம ஊர் சிவன் கோயில் விட்டல பஜோ விட்டல பஜோ விட்டல பஜோ விட்டல பஜோ விட்டல